Welcome to Divine Mantras and Tips for Healthy Life. Hello everyone. Good day to all. வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன ரீசெண்டா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோன்றத பார்க்கலாம். ஸோ நம்ம கோலம் சீரீஸ் நம்ம வந்து நிறைய வந்து ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு போகிறோம். அதில் வந்து இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் கோலம் வித் அண்ட் வித்தவுட் டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மாங்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெசிபி பை அம்மா. இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ் பிளேலிஸ்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பிள்ளையா ஸ்லோகம் சொல்லிட்டு நம்ம வந்து ரெண்டு குட்டி பிள்ளையா ஸ்லோகம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவைன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளேலிஸ்டில் இருக்கும், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த் டிப்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டெல்லாம் நான் அப்டேட் பண்ணுவேன், அதை இதுக்கப்புறம் பார்க்குறதா இருந்தால் அதில் போய் பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு வீடியோவோட டைட்டில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளைனா வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து சாப்பிடவே மாட்டோம், அது ஏன்னு எல்லாருக்குமே தெரியாது. ஏன்னா வந்து எல்லாருமே பண்ணுறதை பார்த்துட்டு நம்மள என்ன பண்ணுவோம், அந்த கருவேப்பிள்ளையை வந்து என்ன பண்ணுவோம், சாப்பிடும்போது தனியாக எடுத்து வச்சு அதை வந்து அப்படியே குப்பையில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்போஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கரி லீவ்ஸோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த கரி லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா மொரையா கொயினிக்கி. இந்த மொரையான்றது இட்ஸ் அ ஜீனஸ் நேம் அண்ட் கொயினிக்கின்றது இட்ஸ் அ ஸ்பீஷியஸ் நேம், ரைட். ஸோ இதோட கிங்டம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்டே, அண்ட் இதோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ருட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த கரி லீவ்ஸோட ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 to 6 meters வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வளரும், ரைட். ஸோ இதோட லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 11 to 21 வந்து பார்த்திங்கன்னா லீஃப்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், ரைட். ஒரு ஒரு லீஃப்லெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 2 to 4 centimeters வரைக்கும் லாங்காக இருக்கும் அண்ட் 1 to 2 centimeters ப்ராடாக இருக்கும். இதோட ட்ரங்க் வந்து பார்த்திங்கன்னா 40 centimeters டயாமீட்டராக இருக்கும். ஸோ இந்த கரி லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நேட்டிவ் டு இந்தியன் சப் கான்டினெண்ட். ஸோ கமர்ஷியலாக வந்து இதை எங்கே வந்து பிளான்டேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாலையும் பண்ணுறாங்க. ஸோ கெமிக்கல் கான்ஸ்டியூவன்ஸ் ஆஃப் கரி லீவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கரி லீவ்ஸ் மட்டும் இல்லாமல் இதோட அந்த ஸ்டெம்ஸ், அதுக்கப்புறம் பார்க், அதுக்கப்புறம் அதோட சீட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு கான்ஸ்டியூவன்ஸ் வந்து இதில் இருக்குது. சினமால்டிஹைட்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த காபர்சால் ஆல்கலாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காபர்சால் ஆல்கலாய்ட்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா மகா நிம்பின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கிரி நிம்பின், அதுக்கப்புறம் மகானின். ஸோ கரி லீவ்ஸ் அப்படின்றது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து கருவேப்பிலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் சொல்லுவாங்க. ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டா நீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீட்டான்றது வந்து ஸ்வீட்டை வந்து சொல்லுவாங்க, நீம்ன்றது வேம்பு, அதாவது இனிப்பு வேப்பிலைன்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கறி வெம்பு அப்படின்றத சொல்லுவாங்க. 100 grams ஆஃப் கறி லீவ்ஸில் என்னென்ன வந்து நியூட்ரிஷனல் வேல்யூன்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 6.1 grams, ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா 6.4 grams, பாஸ்பரஸ் வந்து 57 milligrams, கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா 830 milligrams, அயன் 0.93 milligrams, மெக்னீஷியம் 44 milligrams, கெரோட்டின் 7560 micrograms, அதுக்கப்புறம் ரிப்போஃப்ளோவென் வந்து பார்த்திங்கன்னா 0.210 milligrams, நியாசின் வந்து பார்த்தீங்கன்னா 2.3 milligrams, விட்டமின் சி வந்து 4 milligrams, ஃபோலிக் ஆசிட் 23.5 micrograms. ஸோ இந்த கரி லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்தில் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். இந்த கரி லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதாவில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கிரி நிம்பா அல்லது கிருஷ்ண நிம்பான்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண நிம்பான்றது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு
நிறைய நம்ம புராண கதைகளில் பார்த்துருப்போம், எப்படி லார்ட் கிருஷ்ணா வந்து காட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சொல்கிறாங்களோ. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கரி லீவ்ஸ், அதாவது கறிவேப்பிலையை வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஆஃப் ப்ரொடெக்ஷன்றது சொல்கிறாங்க, ரைட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லீவ்ஸ்லேருந்து வர அந்த ஆயில், அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ், அதுக்கு அடுத்து கண் பார்வை கோளாறு இருக்கு இல்லையா, அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டென்டல் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் டயரியா, ஸோ டைஜஷன் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எசென்ஷியல் ஆயில், அதாவது கறி லீவ்ஸோட எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கறி லீவ்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம். கறி லீவ்ஸில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன ரெசிபிஸ் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த ரெசிபிஸோட பேர், உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில். ஸோ இப்போ நம்ம பார்த்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 50-50% வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து கலந்துருக்கும். சில டேர்ம்ஸ் வந்து நான் இங்கிலீஷில் தான் கன்வே பண்ணி ஆகணும், ஏன்னா அதில் வந்து தமிழ் மீனிங் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இங்கிலீஷில் கன்வே பண்ணியிருக்கேன். சாரி ஃபார் தேட் அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். Stay tuned for the amazing benefits of curry leaves in the upcoming video has curry leaves part 2. I hope you like this video, right? We will see an interesting video about the importance of water, that is part 2, in the next upcoming video, right? And if you like this video, don't forget to like and subscribe to my channel. Share with your friends, comment in the comment section below and press the bell icon for more updates of my channel. Thanks for watching. Nandri. Vanakkam.